இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கன்னியாகுமரி மீனவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். இந்திய இறையாண்மையின் மீது தொடுக்கப்பட்ட போராக கருதி ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். போலீசாரை நோக்கி 2 முறை சுட்டதாலேயே ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் என இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சீசிங் ராஜாவுக்கு தொடர்பில்லை எனவும் திட்டவட்டம். தனிப்பட்ட முறையில் சிறார் ஆபாச படங்களை சேமித்து வைத்து பார்ப்பதும் குற்றமே. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. பாய் வியாபாரியிடம் 65 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் அவரது மகள் லாவண்யா மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம். சென்னையில் 1 கிராம் 6980 ரூபாய்க்கும் சவரன் 55840 ரூபாய்க்கும் விற்பனை. தஞ்சாவூர் சேலத்தில் மினி டைடல் பூங்காக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் வனத்துறையில் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். 22 ஆண்டுகளுக்கு பின் சொந்த வீட்டுக்கு குடிபெயரும் 114 குடும்பங்கள். கண்ணப்பர் திடலில் வீடின்றி தவித்தவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் நெகிழ்ச்சி. திருச்சியில் நில அபகரிப்பு புகாரில் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகி மைக்கேல் சுரேஷ் கைது. சட்டவிரோதமாக பெற்ற நில பத்திரங்களை கைப்பற்றி போலீசார் நடவடிக்கை. ஈரோட்டில் நடிகை சில்க் ஸ்மிதாவின் 28வது நினைவு நாள் அனுசரிப்பு. உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி. உதகை அருகே மசனக்குடி நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்த காட்டு யானை. அச்சமடைந்த ஓட்டுநர்கள் வாகனங்களை திருப்பிக் கொண்டு சென்றனர். தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்களுடன் பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை. 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் அறிவித்த நிலையில் தீர்வு காண நடவடிக்கை. இலங்கையின் 9வது பதவியேற்றார் அதிபராக அனுரகுமார திசநாயக்க. மறுமலர்ச்சி என்ற முழக்கத்துடன் பதவியேற்பு. கார்த்தி அரவிந்த்சாமி நடித்துள்ள மெய்யழகன் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. நீர நாளைக்கு பிறகு அழகான குடும்ப படம் என ரசிகர்கள் வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.